தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் முதல் ஞாயிறு, இறைமகனின் திருமுழுக்கு விழா. இறைமகன் இயேசு பிறந்து 30 ஆண்டுகள் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்த கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தவர். இப்பொழுது பொது வாழ்வில் நுழையும் முன் அவருக்கு தேவைப்பட்டது தூய ஆவியானவர் ஆற்றலும். துணிவுடன் தன் 3 ஆண்டு கால பொது வாழ்வில் மக்களை செம்மைப்படுத்த தந்தையாம் கடவுளின் அருளும். ஆகவே அவர் திருமுழுக்கு யோவானிடம் சாதாரண மக்களை போல் வந்து நின்று திருமுழுக்கு பெறும் வேளையில் ஆவியானவர் இறங்கி வர தந்தை தன் ஒரே மகனிடம் பூரிப்படைவதை வானத்திலிருந்து கேட்ட குரலொளி சுட்டி காட்டுகின்றது. திருமுழுக்கு பெற்ற நாம் இன்று அதை வெறும் சடங்காக பாராமல் திருமுழுக்கின் வெளிப்பாடுகளை உணர்ந்து அதனை நடைமுறைப்படுத்த முயல்கிறோமா என்ற கேள்விக்குறி நம் உள்ளத்தில் எதிரொலிக்கின்றது. திருமுழுக்கின் மூலம் இறைவனின் பிள்ளைக்கான நாம் அதை பொது வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் இப்பெருவிழா திருப்பள்ளி கொண்டாட்டங்களில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு இறையருளையும் இரக்கத்தையும் தூய ஆவியின் ஆற்றலையும் பெற மன்றாடுவோம். ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றவுடனே வானம் திறந்தது. புறா வடிவில் ஆவியானவர் அவர் மீது தங்கினார். மத்தேயு 3:16. எனவே அன்பர்களே, ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழா போல நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இதோ இந்த திருப்பள்ளி தொடங்கி இருக்கிறது. வல்லமையான இறைவனுடைய பிரசன்னத்திலே நாம் நிறைவாயிருக்க இயேசுவினுடைய திருமுழுக்கு ஆசீர்வாதத்தை நம் திருமுழுக்கு ஆசீர்வாதத்தில் இன்னும் அதிகமாய் உயிர்த்துணர தெய்வீக பலியிலே சேஷமாய் சுமிப்போம். இறைவன் அருளை அடைவதற்கு பெறுவதற்கு தடையாக இருக்கிற நம் பாவங்கள் பிழைகள் பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாடுகிறேன். இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலையான வாழ்க்கைக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவமாக என்றும் வாழ்மெல்லாமல்ல இறைவான் யோர்தான் ஆற்றில் திருமழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூயாவி இறங்கி வர அவரையும் அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூயாவியாலும் புதுப்பிறப்பு அடைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்கள் என்றும் ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்து நிற்க அருள்வீராக.
உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் இதை காண்பர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 40. இறை வார்த்தைகள் 1-5 மற்றும் 9-11 வரை. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2x தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர்தாமே இதை மொழிந்தான். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்றுகொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, என் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகி ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு வருகின்றார், அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பான், சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
கடலும் ஆறுகளும் அவர் புகழ் போராது, பனிமையோடும் மலைகளும் அவர் புகழ் பாடாது, நதிகளும் ஆறுகளும் அவர் புகழ் போராது, பனிமோடு மலைகளும் அவர் புகழ் பாடாது, வானத்து பறவைகள் காணங்கள் இசைக்க என்னாலும் அன்பு செய்யும் தேவனை பாடுவார். வானத்து பறவைகள் காணங்கள் இசைக்க என்னாலும் அன்பு செய்யும் தேவனை பாடுவார். நெஞ்சமே நீ ஆண்டவரே புகழ்ந்து பாடுவார். தேவனவர் திருப்புகழை அவனையும் சாற்றிடுவார். மகத்துவம் அவரது உடமை, ஒளியில் ஒளிர்பவை அவரது ஆடை, மாண்டும் மகத்துவம் அவரது உடமை, ஒளியில் ஒளிர்பவை அவரது ஆடை, கடலே பாடுவாய் காணங்கள் எழுப்பி காத்திடும் தேவனை நெஞ்சமே புகழ்வாய், கடலே பாடுவாய் காணங்கள் எழுப்பி காத்திடும் தேவனை நெஞ்சமே புகழ்வாய். நெஞ்சமே நீ ஆண்டவரே புகழ்ந்து பாடுவார். தேவனவர் திருப்புகழை அவனையும் சாற்றிடுவார். இரண்டாம் வாசகம். புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்பார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2 இறைவசனம் 11-14, மேலும் 3 இறைவசனம் 4-7. அன்புக்குரியவரே, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடு எது நோக்கியிருப்பதும் நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நாம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நாம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகிய நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை
உரிமை பேராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 இறை வசனங்கள் 15-16 மற்றும் 21-22. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூயாவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையசுவில் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் குடையை பார்த்து கேட்டானாம். ஒரு மனிதன் குடையை பார்த்து கேட்டானாம், குடையே உனக்கு மழையில் நினைவது பிடிக்குமா அல்லது வெயிலில் காய்வது பிடிக்குமா? பென்னர்ஷா கூட என்ன சொல்லியிருக்கும்? மழையில் நினை பையன்கிட்ட கேட்போம். கெவின் கூட என்ன சொல்லியிருக்கோம்? ரெண்டுமே பிடிக்கும். இவ்வளோ மழை மழை ரெண்டுமே பிடிக்காது. வெரி குட். குடை சொன்னதா, எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. எனக்கு மழையில் நனையவும் பிடிக்காது, எனக்கு வெயிலில் காயவும் பிடிக்காது. ஆனால் இம்மனிதர்கள் புயலால் மழையில் நனைவதும், இம்மனிதர்கள் சூரியனால் வெயிலில் காய்வதும் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் மழையிலும் வெயிலும் நினைக்கிறேன் என்று பதிலளித்ததாம். திருமுழுக்கு, இயேசுவோட திருமுழுக்கு இதுதான். இயேசுவினுடைய திருமுழுக்கு இதுதான். இந்த ஒப்புமை தான் இயேசுவினுடைய திருமுழுக்கு. இவருக்கு ஏன் திருமுழுக்கு? என்ன செய்தியை கொண்டு வந்தார் திருமுழுக்கு யோவான்? மனமாறுங்கள், மனமாறுங்கள், நான் மனமாறுங்கள், நற்செய்தியை நம்ப. இவருக்கு எதற்கு மனமாற்றம்? இவருக்கு எதற்கு திருமுழுக்கு? எனவே அன்பர்களே, இன்றைக்கு உலகத்திற்கு மிகப்பெரிய படிப்பணியை கற்றுத்தந்த
இரண்டு பிறப்புகள் வரலாற்றில் இருந்த முக்கியமான பிறப்புகளில், வரலாற்றை மாற்றிய பிறப்புகளில் முக்கியமான பிறப்பாய் கருதப்படுகிற இயேசுவினுடைய பிறப்பும் திருமுழுக்கு யோவான் பிறப்பும் இன்றைக்கு மானிடத்திற்கு மனிதத்திற்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. எப்படி அந்த குடை சொன்னதோ, எனக்கு மழையும் பிடிக்காது வெயிலும் பிடிக்காது, ஆனால் என் மனிதர்கள் மழையில் நனையக்கூடாது, என் மனிதர்கள் வெயிலில் காயக்கூடாது, எனவே நான் மழையில் போறேன், எனவே நான் வெயிலில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னது போல, ஆண்டவர் இயேசு அனைத்திலுமே பாவம் தவிர மற்ற அனைத்திலுமே நம்மை போலே வாழ்ந்தார். எபிரேய புத்தகம் 4:15 இறைவார்த்தை. ஆனால் அந்த இயேசு ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும் என்றால், மனிதனோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். எனக்கு மழை பிடிக்காது ஆனால் நான் நனைகிறேன், எனக்கு வெயில் பிடிக்காது ஆனாலும் நான் காய்ந்து போகிறேன். ஏன் தெரியுமா? நான் இந்த மழையை விட, நான் இந்த வெயிலை விட என் மனிதர்களை நேசிக்கிறேன், என் எஜமானை நேசிக்கிறேன், அல்லது என் பிள்ளைகளை நேசிக்கிறேன். ஆண்டவர் இயேசு அப்படிதான், நான் எந்த அளவுக்கு உன் மீது அன்பு கூறுகிறேன் என்றால், திருமுழுக்கு செய்தி நான் எந்த அளவுக்கு உன் மீது தனிப்பட்ட முறையில் அன்பு வைத்திருக்கிறேன் என்றால், உனக்காக அந்த பாவ நிலையிலிருந்து மீட்டு எடுப்பதற்காக கொடுக்கப்படுகிற திருமுழுக்கிலே தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறார். அவரை புகழ்வோமா? பிரைஸலான், எவ்வளவு பெரிய மாட்சிமையை இதில் வைத்திருக்கிறார். வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை தெரிவிப்பார் என்ற செய்தியை தருகிறது. அதில் இன்றைக்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 3:15, மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா கடவுளை எதிர்பார்க்கிறாங்க. மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ. நம்ம யாருக்காக வெயிட் பண்றோம், எத்தனாவது வருகைக்காக வெயிட் பண்றோம் ராஜேஷ் அண்ணா? இரண்டாவது, ஒருவேளை பிரதருடைய டீக்கனுடைய செயல் எல்லாம் பார்த்து இவ்வளோ நல்லா இருக்காரு, இவரை செய்வரா இருக்காரு, ஒருவேளை இவர் 3-2 வருகையில் எப்படி ஆண்டவர் வருவாரா அப்படின்னு எதிர்பார்த்தா எப்படி இருக்கும்? அப்போனா அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கணும்? அதே ஒப்புமை தான் இங்கே திருமுழுக்கு யோவானுக்கு. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்காக? மெசியாவிற்காக. அப்பொழுது ஒரு மனிதர் வருகிறார், அவருடைய செயலை பார்க்குறாங்க, ஐயோ இவர் நல்லா பேசுறாரு, ஐயோ நல்ல திருமுழுக்கு கொடுக்குறாரு, பாவத்திலிருந்து மனமாருக்கு அழைப்பு எடுக்கிறாரு, அதிகாரத்தை எல்லாம் தட்டி கேட்கிறாரு, நீ பாவி என்று சொல்கிறாரு, அவர் செயலை பார்க்குறாங்க, இவர் மெசியாவாக இருப்பாரோ அப்படின்னு சொன்ன உடனே, அப்பனா எவ்வளவு மரியாதை அவர் கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு மரியாதை அவர் கொடுக்கப்பட்டது, எவ்வளவு உயர்வாக அவரை பார்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் தான் திருமுழுக்கியவன். ஏனென்றால் இவர் கடவுளாக இருப்பாரோ என்ற பார்வை அவர் மீது வைக்கப்படுகிறது. நல்ல இறையேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, அப்பேற்பட்ட திருமுழுக்கு யோவான் சொல்கிற செய்தி, அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன். இதுதான் செய்தி. அந்த மிதியடி வாரை யார் அவிழ்ப்பார்கள் என்றால், ஒரு அடிமை அவிழ்ப்பான், அவனுடைய மிதியடி வாரை அவிழ்ப்பான். இவர் சொல்றாரு, நான் அந்த அடிமைக்கு கூட தகுதியற்றவன். யாரு, யாரை கடவுளா என்று இருப்பாரோ நினைத்தார்களோ, யார் மெசியாவாக இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ, அவர் சொல்லுகிற செய்தி, நான் அவருடைய மிதி அடிவர் அவர் காலில் உள்ள செருப்பை தொடுறதுக்கு நான் தகுதியற்றவன். அப்படிதான், சும்மா ரோட்ல இப்போ செருப்பு கழட்டும் போது பக்கத்தில் இருக்கும் மேலே தெரியாம அவர் செருப்பு கட்டுச்சுன்னா சண்டை வரும், செருப்பு தூக்கி காட்டிட்டா கலவரம் வெடிக்கும், எப்படி நீ செருப்பை பயன்படுத்தலாம் என்ற செய்திகள் வரும். ஒருவரை அவமானப்படுத்துவது செருப்பு. திருமுழுக்கு யோவான் சொல்கிற வருங்க, எந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு தாழ்ச்சி இருந்தால், எந்த அளவுக்கு இவருக்கு ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் பண்ணவருக்கு தாழ்ச்சி இருந்தால், அந்த தாழ்ச்சியினுடைய உயரத்தை பாருங்கள். அவர் கடவுளால் பார்க்கப்பட்டார்கள், இவர் கடவுளாக இருப்பாரோ, இவர் தான் மெசியாவாக இருப்பாரோ சொல்கிறாரு, நான் இவர் காலில் இருக்கிற செருப்பு அவிக்கிறதுக்கு நான் தகுதியற்றவன். வேறு குடும்பங்களில் பிரச்சனையே என்னென்னா, இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், பத்திரிக்கையில் பேர் போடாதான் பெரிய சண்டை. நமக்கே தெரியும், ஒருவேளை அவங்க மறந்துருப்பாங்க, என்னவா காரணமாக இருந்திருக்கும், பத்திரிகையில் பேர் போடலன்றது தான் இன்றைக்கு குடும்பங்களில், இன்றைக்கு உறவுகளில் மிகப்பெரிய சண்டைகளாக இருக்கிறது. அதே போல் ஒருவேளை மறந்துட்டாங்க, நான் வரேன் வீட்டுக்கு வரேன், ஒருவேளை என்னை கூட மறந்துட்டாங்க, அதுதான் பெரிய சண்டை இன்றைக்கு. இன்றைக்கு நம்மளுடைய தாழ்ச்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஆண்ட இன்று திருமுழுக்கு யோவான் திரும்பி பார்க்க வைப்பதாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து மிகப்பெரிய கேள்வியை கேட்பதாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு எனக்கு செய்கிறாளா, என் மகன் எனக்கு செய்கிறானா, இல்லை அவன் மனைவிக்கு செய்கிறானா, அம்மாவுக்கு செய்கிறாரா, பிள்ளைக்கு செய்கிறாரா, இதான் பிரச்சனையே.
ஒரு 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 நடைமுறையை கூட என்னால் சொல்ல முடியும், ஒரு ஒப்புமை கூட என்னால் சொல்ல முடியும். சமீபத்தில் நான் சந்தித்த பிரச்சனைகள் இல்லை, என்னிடம் வந்த பிரச்சனைகள் ஒன்று பிரச்சனை குடும்பத்தில் சண்டை. சண்டையின் உச்சம் எப்படி சென்றது என்றால், மாமனார் மருமகளை குத்துவதற்காக கத்தி எடுத்து சென்றார். குத்தலை, நல்ல வேலை தடுத்துட்டாங்க. எங்கிருந்து வந்தது இந்த வன்மம்? இங்கே ஒரு மனுஷன் பார்க்குறோம், இன்றைக்கு திருச்சபை நமக்கு ஒரு பாடம் கொடுக்குது. இயேசுனுடைய திருமுழுக்கு விழாவில் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று சொன்ன மாமனிதர் எங்கே? வாழ்ந்த புனிதர்கள் எங்கே? இங்கு கத்தி எடுத்துக்கொண்டு மருமகளை குத்து சென்ற மாமனார் மருமகளுடைய உறவு எங்கே? எங்கிருந்து வந்தது அந்த வன்மம்? என் பேர் போடலனுடைய கோபம் வருகிறது. அந்த அந்த இருக்கிற நான் என்ற அந்த அகந்தை எங்கிருந்து வந்தது? அதை உடைக்கிறார் இன்றைக்கு திருமுழுக்கு. அது இல்லைடா வாழ்க்கை, நீ நினைத்து கொண்டிருப்பது வாழ்க்கை. கொரோனா ஒன்று வந்துச்சு, அலை நம்ம கத்துக்கல. இரண்டு வந்து விட்டது, கத்துக்கல. மூன்றும் வந்து விட்டது, இனியும் நீ கத்துக்காமல் இருந்தா எத்தனை பேர்களை நீ இழப்பாய், எத்தனை பேர்களை நீ பலி கொடுக்க வேண்டும், எப்பொழுது நீ வாழ்க்கையை உணர்வாய், இன்னுமே நீ இப்படியே தான் சிந்திப்பாய் என்றால், நான் உயர்ந்தவன் என்றே நினைத்துக் கொண்டிருப்பாய் என்றால், நான் உயர்குடியில் பிறந்தவன் என்றே நினைத்துக் கொண்டிருப்பேன் என்றால், நான் சாதியத்தையே பிடிப்பேன் என்று நீ சொல்வாய் என்றால், இன்னும் எத்தனை கொரோனா உனக்கு நான் தருவது? இன்னும் எத்தனை முறை நான் பாடங்களை கற்றுத்தருவது? எத்தனை முறை நான் வாழ்வின் படிப்பினைகளை மீண்டும் மீண்டுமாய் அறிவுறுத்துகிறது? இன்னைக்கு திருமுழுக்கு அவனுடைய வாழ்க்கை தாட்சியினுடைய அடையாளம். நான் எப்படி இருக்கிறேன், நாம் எப்படி இருக்கிறோம் என்ற செய்தியை இன்றைக்கு ஆண்டவர் இணைத்து பார்க்க, அல்லது அந்த தாட்சியை நாம் மீண்டுமாய், நான் தாட்சியோடு இருக்கிறேனா என்ற சிந்தனைக்கு நம்மை உட்புகுத்துவாய் பார்க்க. இரண்டாவது இயேசு, அவர் மனுஷனா பிறந்ததே தாட்சி. கடவுள் மனு உருவாகுகிறார். ஒரு கடவுள் ஏன் மனிதனாய் பிறக்க வேண்டும்? வேற எந்த மதத்தில் இது இருக்கிறது? வேற எந்த மதத்தில் இது இருக்கிறது? கடவுள் மனிதனாய் வருகிறார், அது தாழ்ச்சியை கோலம் கொண்டு ஏழையாய் பிறக்கிறார், மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கிறார் என்பதே தாழ்ச்சி. 30 ஆண்டுகள் அவர் எங்க இருந்தார்னே தெரியாது. இன்றைக்கெல்லாம் பாருங்க, இன்னைக்கு 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைலாம் யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கு, 4ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களாம் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தன் யார் என்பதை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறான் மனிதன். இன்றைக்கு பெரியவங்கல்ல, குழந்தைங்க. இன்னைக்கு பாருங்க, லாக்டவுன்ல அதுதான் வளர்ந்துட்டு, ஒரு வகையில் நல்லதுதான், பிள்ளைங்க எதையோ செய்யறதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமா செய்யறாங்க. ஆனால் இன்றைக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதையே வாழ்க்கையாக வைத்திருக்கிற மனிதர்கள் மத்தியில 30 வருஷம் கடவுள் எங்க இருந்தாருன்னு தெரியாது. வந்துட்டாரு 12 வயசுல கோயிலில் காட்டுறதோட நற்செய்தியில வேற அவர் பத்திய எந்த ஒரு பதிவுகளுமே கிடையாது. என்னை மறைத்து கொண்டார். தாழ்ச்சி பாருங்க, அவர் வந்ததே ஒரு தாழ்ச்சி. 30 வருஷம், 33 வருடங்க தான் வாழ்கிறார். அது 30 வருஷம் என்ன பண்ணாருன்னு தெரியாது. தன் தாய்க்கு அது எப்படி முடியும்னா, அந்த கோயிலில் இயேசுவை கண்டுபிடிக்கிறதுல அவர் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்தார். அதோடு முடிஞ்சிடும் அவருடைய பருவம், குழந்தை பருவம் அல்லது அவருடைய இளமை பருவம். அதுக்கப்புறம் 30வது வருஷத்துல தான் வெளியில் வராரு. அதுதான் இந்த திருமுழுக்கு, அதுதான் திருமுழுக்கு. எனவே அவர் வருவதே ஒரு தாழ்ச்சி. அவர் 30 வருடம் மறைவாக இருந்தார், தாழ்ச்சியினுடைய அடையாளம். எங்கே வந்து திருமுழுக்கு வாங்குறாருன்னா, ஒருத்தர் போதிக்கிறாரு, வாங்க பாவம் பண்ணாத, மனம் மாறிடு, திருமுழுக்கு பெற்றுக்கொள் அப்படின்ன உடனே அந்த திருமுழுக்கில் இவர் வந்து நிற்கிறார். என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் நம்மளுடைய திருமுழுக்கில், மறைக்கல்வி வகுப்பில்? திருமுழுக்கு என்பது நீ கடவுளின் பிள்ளை. திருமுழுக்கு என்பது ஜென்ம பாத்திரத்திலிருந்து மீட்கப்படுகிறார். திருமுழுக்கு என்பது நீ தூய ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள்கிறார். திருமுழுக்கு என்பது நீ திருச்சபையினுடைய அங்கமாய் மாறுகிறாய். இதெல்லாம் இயேசுக்கு தேவையா? இதான் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? இதான் மறைக்கல்வி படித்தோம் இல்லையா? நீ திருமுழுக்கில் ஆண்டவருடைய மகனாய் மாறுகிறார். இயேசுதானே கடவுள் திருச்சபை. இயேசுனுடைய மகனாய் வாழத்தான நாம் திருமுழுக்கு பெறுகிறோம். ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுகிறார். பாவமற்றவர் அல்லவா? பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போன்றே வாழ்ந்தார் என்று எபிரேயர் புத்தகம் 4:15 சொல்கிறது. இவருக்கு எதற்கு அழியா முத்திரை? அழியா முத்திரை, அவர் தான கடவுள். அதனால தானே இறை மகன் என்று சொல்லுகிறோம். அவருக்கு ஏன் திருமுழுக்கு? திருச்சபையினுடைய அங்கம். அவர் தானே திருச்சபை. அவர் எவ்வளவு அழகா அந்த தாட்சியை காட்டுறாரு பாருங்க. என் மனுஷனே, நீ தாட்சியா இருக்கிறாயா? அந்த குடைதான், மீண்டும் சொல்கிறேன், மனிதன் குடையை பார்த்து கேட்கிறார், குடையே உனக்கு மழை பிடிக்குமா வெயில் பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்காதா? யாருக்கு பிடிக்கும்? யாருக்கு கஷ்டப்பட பிடிக்கும்? யாருக்கு அனைத்தையும் விட்டு விட்டு இங்கே வந்து நிற்க பிடிக்கும்? நான் நிற்கிறேன் ஏனென்றால் நான் உன்னை அன்பு செய்கிறேன். நான் வந்து நான் அங்கே ஞானஸ்தானம் பெறுகிறேன். ஏன் தெரியுமா? உன் மீது வைத்த அன்பு. இன்னுமா நீ புரிஞ்சுக்கல? இன்னுமா நீ மாற மாட்டேன்? இனிமா நீ தலைகணம் பிடித்து ஆடுவான்?
இன்னும் நான் என்ற அகந்தைகளை இருப்பாய். எனவே இறையசூல் பிரியமானவர்களே, நம்ம கீழே இருக்கிறவங்களை நம்ம எப்படி பார்க்குறோன்ற ஒரு பார்வை. ஆஃபீஸில் உங்களுக்கு கீழே இருப்பாங்க, நீங்கள் செய்கிற நீங்கள் ஒரு நல்ல வசதியான வீட்டில் இருந்தால் ஒரு ஏழ்மையானவர்கள் கீழே இருப்பாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் நமக்கு அடுத்திருப்பவர்கள் இருப்பார்கள், அவர்களை நீ எப்படி பார்க்கிறா, அந்த பார்வை எப்போ ஏற்பட்டது என்ற கேள்விக்குள்ளாக்குகிறார் இயேசு. அதனால தான் அங்கே வந்து நிற்கிறாரு, திருமுழுக்கு பெறுகிறார். ஒரு தாழ்ச்சியை பார்க்கிற தந்தை எந்த அளவுக்கு பூரிப்படைகிறா பாருங்க. தாழ்ச்சியை பார்க்கிற பிதா தந்தை பரம தந்தை புறா வடிவில் வந்து இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவர் பொருட்டே நான் பூரிப்படைகிறேன் என்ற வார்த்தையை பதிவு பண்ணுகிறார். என்ன தெரியுமா பூரிப்பு? அந்த பூரிப்பு எதை குறிக்கிறது என்றால், இன்றைக்கு முதல் வாசகத்தை எடுங்க. இன்றைக்கு முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா புத்தகம் 40:11 இறைவார்த்தை. அந்த பூரிப்பு என்ன தெரியுமா? இறை பார்த்தருமா? ஏதோ அந்த தாழ்ச்சி மட்டும் இல்ல, இவர் வந்துட்டாரு இங்க நின்னாரு மட்டுமல்ல, அந்த பூரிப்பு இறை வைத்துக்கான பூரிப்பு என்றால் எதை மையப்படுத்துகிற பூரிப்பு என்ற அந்த பூரிப்பில் சொல்றாரு பாருங்க. பெண் ஆணையை ஆயனை போல் தம் மந்தையே அவர் மெய்ப்பாராம். அவர் இது மட்டும் இல்ல, யாரெல்லாம் நான் ஆண்டவர் நான் வந்துடுறேன், இதான் செய்தி, இந்த திருமணக்கு செய்தி இதுதான், நான் வந்துடுறேன் ஆண்டவரே, நான் உன் கூட இருக்கிறேன், என் மந்தையில நான் உன் மந்தையில நான் இருக்கணும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு யாரெல்லாம் அவர் மந்தைக்கு உட்படுத்தப்படுறோமோ அவங்க எல்லைவரையும் அவரை மெய்ப்பாரா? நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நான் அவர் மந்தையில் இருக்கிறேன்னா இல்லைனா வந்துரு, நான் அவர் மந்தையில் வைக்க இருக்கிறேன்னா 100,000 ரூபாய் கிடைக்கும் இன்னைக்கு, அங்கே போனால் 100,000 ரூபாய் கிடைக்கும். போஸ்கோ நம்ம போக மாட்டோம், சிஸ்டர் நம்ம போக மாட்டோம், கோயிலுக்கு ஏன் வரல, இங்கே ஆசீர்வாதம் கிடைக்குது, அங்கே போனால் பல கோடி கிடைக்கும், நான் ஓடுவேன் அல்லவா, டியூட்டியில் பார்த்துருக்கிறேன், எல்லாரும் ஓடுவோம் அல்லவா, வா உடனே போய் வீட்டில் இருக்கிற எல்லாரும் போய் 1,00,000 வாங்கலாம், ஓடுவோம் அல்லவா, ஆசீர்வாதம் இல்லை, கோயில் ஏன் கோயிலுக்கு வரமாட்டுற, ஏன் கோயிலுக்கு வரமாட்டுற, இன்னும் எத்தனை முறை எத்தனை எத்தனை முறை உனக்காக பாடங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், நேரடியாக பார்த்து கொண்டாடிய விழா இன்னைக்கு யூடியூப்ல கொண்டாட வேண்டிய நிலைமைக்கு நாமே நம்மை உட்புகுத்தி இருக்கிறோம். காரணம் நம்ம தான், ஏன் இப்படி பண்ணா, ஏன் இப்படி ஆணை, எதற்காக இது லாக்டவுன், எதற்காக இது, இதெல்லாம் நீ எழுப்புகிற கேள்வி, உன்னை கேள்வி கேள், இதற்கு நீ தகுதியானவளா, இதற்கு நீ தகுதியானவளா, உன்னை பார்த்து கேள்வி கேள், அப்பொழுதுதான் அந்த தாழ்ச்சி நான் என்னன்னு புரிஞ்சிடும். அப்போ நம்ம மந்தைக்குள்ள நீ வந்துடுவ, அப்பொழுது நீ மந்தைக்குள் வந்துடுவ, அவர் தம் மந்தைகளை மெய்ப்பார். கேள்வி, நான் மந்தையில இருக்கிறேனா, மகளாய் மகனாய் இருக்கிறேனா? அப்படின்னா நீ மெய்க்கப்படுவாய், அப்படின்னா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அடுத்தது பாருங்க, மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். நீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா இயேசுடைய சில படத்துல குட்டி ஆடுங்களை தூக்கிட்டு வருவார். ஏன் குட்டி ஆடுங்களை தூக்கிட்டு போவாங்க அப்படின்னா, அந்த ஆடுகளால் நடக்க முடியாது, ஒருவேளை தவறி போயிடும், மந்தையெல்லாம் இங்கே இருக்கும், குட்டி அங்கே எங்கேயாவது ஸ்லோவாக ஒரு மேய்ஞ்சிட்டு இருக்கும், உடனே பார்க்குற ஆயன் ஐயோ அந்த குட்டியால் நடக்க முடியலையேன்னு தூக்கிட்டு வருவான். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கையில் இந்த ஆட்டுக்குட்டி இருக்கும். நான் இதை எப்படி பார்க்குறேன், நான் பாவம் பண்ணி பார்க்குறேன், நீ பாவம் பண்ணி ஆண்டவரே என்னால் முடியல, நான் பலவீனத்தில் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு எவள் ஒருத்தி எவன் ஒருவன் அவரிடம் வந்து நிற்கிறாரோ, ரொம்ப வேகமாக தட்டிட்டேன், அவரோடு வந்து நிற்கிறாரோ அவங்கள ஆண்டவர் தோளில் தூக்கி வச்சு பாரோம், அதான் செய்தி. எவன் ஒருவன் எவள் ஒருத்தி என்னண்டவர் நான் பாவம் பண்ணிட்டேன் என்னால் முடியல, என்னை மன்னிச்சிருங்க, என்னோட இயலாமையில் மனித இயல்புல நான் தவறு பண்ணிட்டேன், அப்பா உங்கள் பிரசன்னத்தில் என்னை ஆசீர்வாதீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த குழந்தைய பாருங்க, எவ்வளோ பெரிய குழந்தை, அந்த குழந்தைய தூக்கி கையரங்களில் வைத்துக் கொள்வார் ஆண்டவர். அதுதான் அந்த படம், இயேசு கையில் அந்த குட்டி இருக்கும். அடுத்த வார்த்தையை பாருங்க, ஒன்று சேர்ப்பார் அவற்றை தோளில் சுமந்து செல்வார். வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரஜேஷ் ராஜேஷ் அண்ணன் பிரஜேஷ் ஒரு வேலை அப்படி பண்ணியிருக்கலாம், குழந்தையாக இருக்கும்போது தூக்கி தோளில் வச்சுருப்பீங்கள, தோளில் வச்சுப்பாங்க, அப்பா உப்பு மூட்டை, எங்கள் அப்பாலாம் உப்பு மூட்டை தூக்கிட்டு போவாங்க, இந்த இடத்துல ஒரு ஷோல்டரில் ரெண்டு கால் போட்டு குறை வைப்பாங்க, என்னென்னா பாசத்தினுடைய வெளிப்பாடு, இல்லைன்னா பண்ணியிருப்பீங்களா, இமோவை பண்ணியிருப்பீங்கள, பாசத்தினுடைய வெளிப்பாடு. என்ன பாசத்தினுடைய வெளிப்பாடுனா, அப்பா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது, அம்மா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த குழந்தைய தூக்குவாங்க, தலையில் தூக்கி வச்சுவாங்க, மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏனென்றா இதெல்லாம் நான் உன அன்பு செய்கிறேன், உன நான் நேசிக்கிறேன் வெளிப்பாடு. எந்த அளவுக்கு நீ அவர் மந்தையில் இருந்தால் அவர் உன்னை தோளில் சுமத்துவார். உனக்காக இறக்கி வந்தவர், உனக்காக பாவத்தின் அடையாளத்தில் தன்னை மீண்டும் ஆய் இந்த பணிக்கான ஒரு தொடர்ச்சியாய் அதை அடையாளப்படுத்தி கொண்டவர், உன்னை தோளில் சுமத்துவார், நீ வர தயாரா இருக்கிறியா? அடுத்த வார்த்தையை பாருங்களேன், சினையாடுகளை கவனத்துடன் வழி நடத்துவா. ஒருவேளை உனக்கு தேவைன்னா, ஒருவேளை அவருக்கு தெரியும் நீ அவர் மந்தையில் இருக்கும்பொழுது இந்த ஆட்டுக்குகளால் முடியாது, இந்த ஆட்டுக்கு உணவு தேவை, இந்த ஆட்டுக்கு நான் தண்ணீர் காட்ட வேண்டும் என்றால் இந்த சினையாட்டையை பாதுகாப்போடு வழி நடத்துவாராம். உனக்கு என்னெல்லாம் தேவையோ, வாழ்க்கையில் என்னவெல்லாம் வேண்டுமோ
அதையெல்லாம் அந்த திருமுழுக்கு உனக்கு பெற்று தந்துடும்ன்றார். அன்பர்களே, இந்த திருமுழுக்கு தாழ்ச்சியினுடைய அடையாளம். திருமுழுக்கு யோவானுடைய செயல், அவர் பேசிய வார்த்தை, அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க நான் தகுதியேற்றுவேன் என்ற வார்த்தை தாழ்ச்சியினுடைய அடையாளம். நான் யாராக இருக்கிறேன் அப்பா? உண்மை போல தாழ்ச்சியா இருக்கணும் அப்பாவும். மந்தையில வர ஒரு பிள்ளையாய், ஒரு குடும்பமாய், என் குடும்பமும் நானும் மாற வேண்டும். ஜெபித்து பாருங்கள். இந்த திருமுழுக்கு உங்கள் ஆசீர்வாதம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை சொல்லி அறிக்கையிடுவோம். நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காணாதவை காண்பவை யாவும் படைத்த எல்லாம் அவர் தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே மந்தையிலிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, மெய்யும் கடவுள் என்று உண்மை கடவுளாக உழைத்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவருடையாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் மீட்புக்காகவும் விண்ணகம் இறந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னிமரியாளர்ந்து உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தலே எல்லாமல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையை மகிமை பெறுகிறார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனிதாக தொழிக்க திருதூதர் வழி வரும் திருஆவியை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருள வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். தேவைகளையும் விண்ணப்பங்களையும் இறைவன் பாதம் வைத்து செபிப்போம். விசுவாசிகளையும் மன்றாட்டு. நலம் தரும் புத்தாண்டை அளித்த இரக்கத்தின் தந்தையே இறைவா, திருமுழுக்கு வழியாக உமது பிள்ளைகளாக்கிய எம் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரின் மேல் உம் கருணை கண்களை திருப்பியருளும். தூய ஆவியால் நிறைவு பெற்ற இத்திரு அவை இறை அச்சத்திலும் ஞானத்திலும் தன்னலமற்ற சேவையிலும் தலை சிறந்து விளங்க உமது அருளை பொழியுமாறு இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அஞ்சாதே என்று வாழ்த்தி புத்துயிர் தந்தையும் கனிவாகிய தந்தையே இறைவா, எங்கள் குடும்பங்களில் திருமுழுக்கின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அருட்கொடைகளை உணர்ந்த உம் வார்த்தையின்படி வாழ்க்கை நடத்தவும் வரும் தீமைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்றிட வேண்டிய வரத்தை எமக்கு அளிக்குமாறு இறைவாமை மன்றாடுகிறோம். புது யுகம் படைத்திட உம் துணையாளரை எமக்கு அளித்த தந்தையாகிய இறைவா, எம் அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் அனைவரும் தங்களின் தன்னலமற்ற சேவையாலும் மதம், இனம், மொழி என்ற பாகுபாடு இல்லாமல் தங்கள் பணிகளை செய்து நீர் விரும்பும் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கவும் வேண்டிய வரத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். எமக்கு மன்னிப்பு அளித்து எமக்கு பொது வாழ்வை வாக்களித்த தந்தையே இறைவா, எம் இளைய சமுதாயம் தனது வாலிப நாட்களில் நீர் தரும் நலன்களை கண்டு கொண்டு அதனை நல்ல முறையில் பயன்படுத்தி தூய ஆவியாரின் அருட்கொடைகளை அபரிதமாக பொழிந்தள்ள வேண்டும் என்று இறைவாவுமை மன்றாடுகிறோம். கருணையே வடிவான எம் இறைவா, கிறிஸ்தவத்திற்கு எதிராய் உலகெங்கும் செயல்படும் மக்களை கண்ணோக்கும். அவர்கள் மனம் மாறி தங்கள் வன்முறையிலிருந்து விடுபட்டு தனி மனித உரிமைகளை மதிக்க அவர்களுக்கு நல் மனதினை தந்தள்ள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம்.
நம்ம அனைவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். செல்லம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். ஏற்றி வைத்தே இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தே புதுமை நினைவில் அலைகளினாலான் ஓ போல் மனதினை அலங்கரித்தே இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன் ஆவியின் அருளாம் வாழ்ந்திடுவே நான் ஆண்டவ குரலாய் நாயிடுவே ஆவியின் அருளாம் வாழ்ந்திடுவே நான் ஆண்டவ குரலாய் மாறிடுவே ஆவேல் அளித்திட்ட ஆடாவேனா ஆவேல் அளித்திட்ட ஆடாவேனா அவிலகம் தந்த மகனாவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பள்ளியெல்லாம் அல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக் கொள்வாராக. இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உம் அன்பு திருவகன் வழியாக வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றல்வீராக. அவர் மனம் இறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் நம்பிக்கையாளர்களின் காணிக்கைகளை அவரது பலியாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறு, அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்று புதிய முழுக்கிணை நீ குறித்து காட்டினி. அதனால் விண்ணகத்தில் வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தைகள் மனிதர் கூடி கொண்டிருப்பதை நாங்கள் நம்ப செய்து மேலும் தூயாவியின் புறாவில் வரிவதில் இறங்கியதன் வழியாக உம் ஊழிய கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தி பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தி. ஆகவே மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் உடையராது முதுமாட்சியை கொண்டாடி முடிவின்றி அர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர்
ஆண்டவரே இமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் உற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது காப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்போடு. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு பின்னத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு உரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறை ஒரு நீர் வருமளவும் இழப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று ஒழியும் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜான் ஜான்சனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைய பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணேற்றுக் கொள்ளும் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யூசுப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் மூக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நினைவாழ் பங்குள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மைப்புகுழந்தேத்து மாறுமருள மண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பரிங்கட்டளையால் கற்பிக்க பெற்று வேத வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாண்டுவோம். தூயது என போற்ற பெருக உமது திருமணம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாரியும் இமேலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடலும் அன்றாடுகிறோம் அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் என்றெல்லாம் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை விட்டு செல்கிறேன் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு முடிந்திறேன் எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவுலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் நோற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்து தரும் அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம் அடையாளப்படுத்திக் கொண்டு தன் பணி வாழ்க்கையை தொடங்கியதே இயேசு இன்றைக்கு திருமுழுக்கு விழாவிலே உன் திருமுழுக்கை நினைத்துப்பார் என் மகனே மகளே உன் திருமுழுக்கிலே உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் தூய ஆவியாளால் நிரப்ப இருக்கிறேன் தூய ஆவியின் முத்திரையை நீ பெற்ற மகள் மகன் நன்றி அப்பா மீண்டுமா எங்களை நினைவுபடுத்துகிறேன் எங்களோடு இருக்கிறீர் எங்களோடு வாசம் செய்கிறீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது என்று தெளிவுபடுத்தி நன்றி ஆண்டவரே கொரோனா காலத்தில் கொரோனாவால் பாதித்த ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஏராளமாய் பரவிக்கொண்டிருக்கிறது ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அப்பா பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரை இரக்கம் கொள்வீராக நோயாளிகள் குணம் அடைந்தது போல இத்தொட்டவுடனே அவர்கள் நலம் பெற்றது போல அப்பா ஒவ்வொருவரையும் தொடும் நோயில் உள்ள ஒவ்வொருவரையும் தேவையில் உள்ள ஒவ்வொருவரையும் திருப்பலியில இல்லங்களில் அமர்ந்து கொண்டு யூடியூப் சேனல் வழியாய் அப்பாவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை அருளை பெறுவார்களாக திவ்ய நற்கரணை உன்னை உட்கொள்ள முடியவில்லை என்றாலும் அப்பாவும் பிரசன்னம் ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தில இந்த உள்ளங்களில குடிக்கொள்ள செய்வீராக ஆசீர்வதிப்பீராக அப்பா நன்றி இயேசுவே திருப்பலிக்காய் இந்த காலை ஆசீர்வாதத்துக்காய் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை வழி நடத்துகிறேன் என் மந்தையாய் இருப்பாயா உனக்காக நான் என்று வந்திருக்கிறேன் நன்றி கிருபைக்காய் நன்றி ஆசீர்வாதத்துக்காய் நன்றி மீண்டும் இயேசு சாமி தம்மை உடைத்து கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதமாய் அவர் திருமுழுக்கிலே அவர் திருமுழுக்கிலே நம்மை தூய் ஆவியால் நிரப்ப மீண்டும் இயேசு வந்திருக்கிறார் அழைப்பு பெற்ற நம் அனைவருமே பேர் பெற்றோர்
மறைந்தால் கண்ணத்தை காட்ட சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன், கண்ணத்தில் அறைந்தால் கண்ணத்தை காட்ட சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், வேறும் வார்த்தை அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன், வேறும் வார்த்தை அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இறைய நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, உறுதி அறிந்து தீர்ந்த மாட்டாயா, திருமுழுக்கை நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் ஒரு சிறு ஜபம் சொல்வோம். குறிப்பாக நமக்கு திருமுழுக்கு கொடுத்த குருவானவரை நினைத்து பார்ப்போம். ஒருவேளை இந்த குருவானவர் இறந்திருக்கலாம், அவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காக ஜபிப்போம். அதே சமயத்தில் உயிரோடு உயிரோடு இருக்கிறவராக பணி செய்து கொண்டிருக்கிற குருவானவர் அங்கே இருப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் அவருக்கு போதுமான ஆண்டுடைய ஆவின் வல்லமையை நிறைவாய் கொடுக்கும்படியாக நாம் கொண்டாடுவோம். அதே சமயத்தில் திருமுழுக்கின் போது நம்மை பொறுப்பேற்றுக்கொண்ட நம்மளது ஞான பெற்றோர்கள் அவர்களுக்காகவும் நாம் இந்த நேரத்தில் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பின்னுள்ளைகள் இருக்கிற எங்கள் தந்தையே, முதுவையர்த்துயதன போற்ற பெறுக, முதலாட்சி வருக, முது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவேற்றின் கனியாகி இயேசு ஆசி பெற்றவரே, தூய மரியே தாயே, பாவிலாய்க்கிறவர்களாக இப்பொழுது நிறைவேறும்படி தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் பதாக, ஆமென். அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த துறத்துறையின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம், உங்களுக்கு ஐச்சபிக்கின்றோம். இந்த கொரோனா மூன்றாவது அலை இப்பொழுது அதிகமாய் பரவி கொண்டிருக்கிற வேளையில் இயேசுவின் பரிசுத்த இரத்தம் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாட்டை இந்த சமூகத்தை ஒவ்வொருவரையும் குறிப்பாக இந்த நோய்க்கு மிக மிக மிகுந்த ஒரு சாதாரண நிலையிலே கூட பாதிக்கப்பட இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளமாய். ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தின் பாதுகாப்பு ஒவ்வொருக்கும் கிடைக்க வேண்டுமாய் சிறப்பாக உங்களுக்கு ஜெபிக்கின்றோம். இறைவன் தொடர்ந்து உங்களோடு ஆசிராயிருப்பார், பாதுகாப்பும் பராமரிப்புமாய் இருப்பார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தலத்திலே நாளை திங்கட்கிழமை காலை திருப்பலி வழக்கம் போல் நடைபெறும், மாலை சிறப்பு திருப்பலியாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நாளை மாலை 6:30 நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே நேரடியாக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை பங்கெடுக்க விரும்புகிறவர்கள் நாளை மாலை 6:30 திருத்தலத்திலே ஒன்று கூடி திருப்பலி நிறைவேற்ற உங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அதேபோன்று வருகின்ற வெள்ளிக்கிழமை நாம் பொங்கல் விழாவை சிறப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த நோய் தொற்றின் காரணமாக யாரும் ஆலயத்திற்கு வர முடியாமல் அந்த நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியாமல் விழாவை கொண்டாட முடியாமல் நாம் இருக்கிறோம் என்பதை எல்லோரும் அறிவோம். ஆயினும் கூட வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும்
அந்த பொங்கல் சிறப்பு திருப்பலியானது நிறைவேற்றப்படும். ஆகவே நாம் உடலால் ஒன்றித்திருக்கவில்லை என்றாலும் கூட உணர்வால் ஒன்றித்திருப்போம். உடலால் சேர்ந்து கைகோர்த்து ஆரவாரம் செய்ய இயலாவிட்டாலும் கூட நம்முள் இருக்கிற உணர்வுகளால் எல்லோரும் இணைந்து இந்த சமுதாயத்தை, இந்த தமிழகத்தை, தமிழ் இனத்தை, தமிழை மையப்படுத்திய அனைத்தையுமாக உயர்த்தி நிற்போம், பிடித்து நிற்போம். எனவே உணர்வால் ஒன்றுபடுவோம். ஆகவே ஆண்டவர் அந்த உணர்வுகளை பரிசுத்தமாக்கட்டும், அந்த உணர்வுகளை திடப்படுத்தட்டும், உறுதியாக்கட்டும். எல்லோரும் சேர்ந்து நாம் அந்த விழாவை மிகுந்த ஒரு வித்தியாசமான முறையில் இந்த வருடத்தில் நாம் அதை சிறப்பிப்போம். ஆகவே ஆண்டவர் துணை நிற்பாராக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் மது கனிவை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக்கும் உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. நம்முடைய மறைக்கிளி பிள்ளைகளுக்கான ஒரு சிறிய அறிவிப்பு. இனிமேல் இந்த லாக்டவுன் காரணமாக நம்முடைய மறைக்கிளி பிள்ளைகளுக்கு வாட்ஸ்அப் வீடியோ வழியாக மறைக்கிழவி நடத்தப்படவிருக்கிறது. வருகின்ற வாரம் முதலாக, ஞாயிற்றுக்கிழமை முதலாக வாட்ஸ்அப்பில் பிள்ளைகளுக்கான மறைக்கிழவி பாடங்கள் அனுப்பப்படும். அவர்களும் படித்து அதுக்குரிய பதிலை ஒவ்வொரு வாரமும் அனுப்பி வைப்பார்கள். ஆகவே ஆசிரியர்கள் இதற்காக தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதலாக மறைக்கிழவி பிள்ளைகளும் இந்த வாட்ஸ்அப் மூலியமாக மறைக்கிழவியில் பங்கெடுக்குமாறு அன்புக்கு எப்படி செய்யணும், என்ன செய்யணுன்ட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் வீடியோ வரும். எனவே அந்தந்த குழுவை சார்ந்தவர்கள், அந்த ஆசிரியர்கள் உங்களை சந்திப்பார்கள். ஆகவே அந்த ஒரு பாடம் முழுவதுமாக எப்படி உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் சொல்லுவார்கள். அப்படியே நீங்கள் ஒத்துழைத்தால் போதும். எல்லோரும் ஆன்லைனில் ரொம்ப தேர்ச்சி பெற்றலாம் இருக்கிறோம், நல்லா சீக்கிரம் சாதாரணமான காரியம்தான், அதை புரிந்து கொள்வார்கள். எனவே பெற்றோர்கள் முக்கியமாக ஒத்துழைப்பு தருமாறு, பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாட்சிகள் வாழ்வினை காட்டுங்கள், நீங்களும் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள், நீங்களும் சாட்சிகள் வாழ்வினை காட்டுங்கள், நீங்களும் சாட்சிகள் சாட்சி
சாட்சியாய் விளங்கிடுவீ அருத்திரு ஆவியை பெற்றிடுவீ அன்பின் சாட்சியாய் விளங்கிடுவீ அருத்திரு ஆவியை பெற்றிடுவீ நானிலம் சென்று பணம் தருவீ நானிலம் சென்று பணம் தருவீ நன்மைகள் உண்டாக நல்லாடு பெருகிட நீங்களின் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள் நீங்களின் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள் நீங்களின் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள் Hallelujah, 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 hallelujah.